அத்தனைக்கும் ஆண்டவன் கட்டுப்படுத்தி வைக்கிறதுனுடைய நிலையை ஏற்படுத்தி ஆட்சி செய்கிறாங்கிறது நிஜமாகும் போது கட்டுப்படுத்துறதுக்குரிய பயிற்சி நிச்சயம் பெற வேண்டும். கோவில்கள்ல கொடுக்கிறது விபூதி பிரசாதம் இல்லை, காமத்தை கட்டுப்படுத்தக்கூடிய ஆசையை நீக்கக்கூடிய மருந்து. கணவனை இழந்த பெண்ணு அதை அனுபவிக்கிறார், விபூதி பூசிக்கிடணும். அது சார்புடைய மதம் சார்ந்த வழிபாடு இல்லை, காமநிலை அந்த உடலை விட்டு கட்டுப்படணுங்கிறதுக்காக. இளம் பருவத்திலேயே விபூதி பூசிடக்கூடாது. சிவன் சொத்து கொல நாசம்னு சொல்ற பழமொழி கூட, சிவனுக்குரிய சொத்து அந்த திருநீர். சிறுபிள்ளையிலேயே பூசிக்கிட்டா காமம் கட்டுப்பட்டா குலம் விருத்தி ஆகாது, நாசமாகும். அதனால சிவன் சொத்து குல நாசம்னு சொன்னாங்க. இடத்தையோ மண்ணையோ பொருளை வச்சு சொன்னதல்ல, இந்த எடுக்கக்கூடிய மருந்தை வச்சு எப்ப தேவையோ அப்ப எடுக்கணும். ஆன்மீக வழி பயணம்னு சொல்லும் போது இதுக்குரிய காம கட்டுப்பாடுக்குரிய நிலையில தான் கூந்தல். சிவன் முடி நீளமா வளர்த்திருக்கிறது காமத்தை கட்டுப்படுத்துறதுக்கு. விபதி உடல் முழுக்க பூசிருக்கிறது காமத்தோடு ஒட்டுமொத்த உடல் ஆசையையும் போக்குவதற்கு தான். அதெல்லாம் நடைமுறையில அகோரிகள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பைரவம், பைரவம் தான் இந்த பக்திய பாதுகாத்து இதனுடைய நிலையை உறுதிப்படுத்தி கொண்டு போயிட்டு இருக்கு. முடி வளர்க்கணும் பெண்களும், தானா காமம் கட்டுப்பாட்டில் இருக்கும். முடிய வளர்த்து நாகரிகம் சொல்லும் போது நம்ம நடக்கிறதனுடைய அடையாளம் காமம் எப்படி தீபிடித்து எரியுதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அக்ரகாரத்து பெண்ணெல்லாம் அப்படியே கூந்தல் விரித்து கூட போடாம பின்னலாக்கி போடும். சுருங்கி இருக்கட்டும், இறுக்கமான கொண்ட கட்டுப்பாடு உடலுக்குள்ளாடி அரங்கேறட்டும்னு தான். அது பள்ளி படிப்புல தலைமுடி பின்னி வரணும்னு, இப்ப தலைமுடி பின்னி போட வேண்டாம்னு சொல்றதனுடைய நிலை போல போயாச்சுன்னா காமம் கட்டுப்படுத்தக்கூடிய நிலை கூட கல்வி கூடாரத்துல கிடைக்காது. செக்ஸ் கல்வி படிச்சுக்கோன்னு சொல்லி கொடுக்கறான், அவமானம். முடிய வளர்த்துக்கோன்னா முடிய வெட்டிட்டு வரணும்னு சொல்றான் பெண் குழந்தைக்கு. எந்த நிலையிலையும் நாகரீகம் காமத்தினுடைய அடையாள பாதையில சுகமா மிதக்கிறது. அதை போக்குறதுக்கு ஆலயம் ஆண்டமைன்னு சொல்லக்கூடிய அந்த நிலையில போய் முடிய வளர்த்து பாருங்க. சிவன் நிலை கலை முடிய துறந்து பாருங்க, வளர்க்கவே வேண்டாம். ஆசை துறந்துடும், அதையும் ஒரு வழிபாட்டில் எடுத்திருக்கிறான். ஆசை துறக்கும் போது காமம் அதுலேயும் துறக்கிறது ஒண்ணுதான். ஆனா முதல் மருந்து முடிய வளர்க்கிறது, ஜட பிடிக்கிறது, காமம் அழியும். ரெண்டாவது மருந்து முடிய மொத்தமா கொடுக்கிறது, சந்திரன் தேய்க்கிறது குளிர்ச்சிக்காக. அதுலேயும் ஒரு ஆசை அலங்காரம் குறையும். அலங்காரம் குறைஞ்சா மீண்டும் அலங்காரம் வந்துடும். முடியே வளர்த்துட்டுனா அது சடபிடிச்சிடும், அலங்காரம் இருக்காது, ஆசை இருக்காது. பார்க்கிறவனுக்குரிய நிலையில பார்த்தவன் வணங்குறதுக்குரிய சக்தி பிறந்துடும், கண் சிவந்திரும். எந்த சூழலையும் தெய்வ சித்திக்கு உரிய அடையாள பாதை முடி. பார்வதிக்கும் அதுதான், பரமசிவனுக்கும் அதுதான். முடி வளர்த்த நிலையிலேயே இறைவனை எதிர்த்த சூரபத்மனுக்கும் அதுதான், முடிய வளர்த்தான். எந்த நிலையிலையும் ராவணன் முடிய வளர்த்தான், காம கதிர்வேட்டை செய்யல, சீதைய தொடவே இல்லை. முடிய வளர்த்திருந்து அவன் வெட்டியிருந்தா போதும், நிச்சயமா சீதையோட குலநாசம் ஏற்படுத்தப்பட்டிருக்கும். முடி வளர்க்கிறதுல அகோரத்துல இருந்தவன் வர அமைதியா பிறந்தவன் வர அத்தனை பேரும் அனுபவிச்ச உண்மை. காம கட்டுப்பாடுக்குரிய மருந்து முடி வளர்த்தலும் உடல்ல விபூதி பூசுதலும் உண்மை.